வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, இன்றைய சூரியனின் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் லைவின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்ற விஷயங்கள் என்ன என்ன என்பதை இப்போதே நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுகிறோம். பாகிஸ்தானுக்கு 24 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ற ஆஸ்திரேலியாவுக்கு முதல் போட்டியிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்திருக்கு. துடுப்பாட்ட வீரர்களின் சொர்க்க பூமியாக மாறியிருக்கிறது ராவல்பிண்டி மைதானம். இந்த மைதானத்தில் ஆடிய எல்லோருமே சதங்களை குவித்திருக்கிறார்கள். அதில் என்ன என்ன சுவாரஸ்யங்கள் இருக்கிறது என்பதை பகிர்ந்து கொண்டு போகிறோம். பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே இலங்கை ஆடப் போகிறது. இந்த மாதத்தில் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்த அணியிலே என்னென்ன மாற்றங்கள் வரும், யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும், யார் யார் ஓரங்கட்டப்படுவார்கள், இது பற்றிய விஷயங்கள் உங்களுக்காக வரப்போகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 500 விக்கெட்டுகளை ரவி அஸ்வின் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒருவர் தனது ஆசையை வெளியிட்டிருக்கிறார், விருப்பத்தை வெளியிட்டிருக்கிறார். ஒரு முக்கியமான கிரிக்கெட் ஜம்பவான் யார் அவர், எதற்காக அப்படி சொன்னார், அதையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். மகளிர் தினம் என்று இன்றைய மகளிர் தினத்திலும் ஒரு முக்கியமான மகளிர் உலக கிண்ணத்தினுடைய போட்டி நடைபெற்றது. அந்த போட்டியிலே ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது, பாகிஸ்தான் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த மகளிர் உலக கிண்ணத்தில் இதுவரைக்கும் நடந்திருக்கிறது என்ன என்ன விஷயங்கள், அடுத்ததாக என்ன என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இழுபறியாக இருக்கிறது ஆர்சிபி அணியினுடைய அடுத்த அணித்தலைமை பதவிக்கான வெற்றிடம். யாரை அந்த இடத்துக்கு கொண்டு வருவது என்பது இப்போது வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இறுதியாக கிடைத்த ஒரு செய்தி ஆச்சரியத்தை தந்திருக்கிறது, சிலருக்கு மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது. ஆர்சிபி அணியின் அடுத்த தலைவர் யார்? இவை உள்ளிட்ட இன்னும் பல முக்கியமான விளையாட்டு விஷயங்களோடு சரியாக 9 மணிக்கு உங்களை சந்திக்க சூரியன் யூடியூப் தளத்தில் நான் வரப்போகிறேன் நேரலையாக.